நம்ம நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் காலிவுட். இதுல நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள், ஹீரோ ஹீரோயின்ஸ், டைரக்டர்ஸ், அடுத்தடுத்து யார் யார் என்னென்ன படங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம முதலா பார்க்க போறது ஹேஷ்டாக் கோலமாவு கோகிலா. நயன்தாரா நடிப்புல அனிருத் இசையில கோலமாவு கோகிலா படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கல்யாண வயசுதான் அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து முதல்ல அந்த டீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டு சோசியல் மீடியால பயங்கர ஒரு ட்ரெண்டிங் ஆன சாங்கா மாறிச்சு. அண்ட் இப்போ கபீஸ் கபா அப்படிங்கிற ஒரு வீடியோ சாங்க அந்த டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாடலும் மக்கள் மத்தியில ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சோசியல் மீடியாலே பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கிற பிஜிலி ரமேஷ் அந்த பாட்டுல நடிச்சிருக்காரு. ஹேஷ்டாக் ஜுங்கா. கோகுல் இயக்கத்துல விஜய் சேதுபதி, மடோனா செபாஸ்டன், சாயிஷா சாகல் எல்லாருமே சேர்ந்து நடிக்கிற படம் தான் ஜுங்கா. இந்த டீம் பாத்தீங்கன்னா முதல்ல லோலிகிரியா அப்படிங்கிற ஒரு மேக்கிங் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மேக்கிங் வீடியோ மக்கள் மத்தியில ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அந்த டீம் வந்து அம்மா மேல சத்தியம் அப்படிங்கிற ஒரு மேக்கிங் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹேஷ்டாக் தமிழ் படம் 2. சிவா நடிப்புல தமிழ் படம் 2 ரிலீஸ் ஆகி பட்டையை கலப்பிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்க ரிலீஸ் பண்ண வீடியோஸ் ஆகட்டும், போஸ்டர்ஸ் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், எல்லாமே சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இப்போ அந்த டீம் வந்து ஒரு புது டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரும் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா படங்கள் மட்டும் இல்லாம பாலிடிக்ஸையும் பயங்கரமா ஸ்பூஃப் பண்ணி கலாச்சிருக்காங்க. ஹேஷ்டாக் ஓம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் ராதிகா சரத்குமார் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹேஷ்டாக் பிரபுதேவா. பிரபுதேவா அசிஸ்டன்ட் கமிஷனரா நடிக்கிற படம் தான் பொன் மாணிக்கவேல். இந்த படத்தோட டைட்டில் லுக்க 18th July ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் நெமிச்சந்த் ஜபக் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல பாத்தீங்கன்னா பிரபுதேவா ஒரு டிஃப்ரெண்டான பயங்கர சார்மிங்கான ஒரு கெட்டப்ல இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கே இப்படி இருக்கும் போது அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹேஷ்டாக் சந்தோஷ். டைரக்டர் சந்தோஷ் பி ஜெயக்குமார் வந்து ரெண்டு படம் தாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில எடுத்திருக்காரு. அது பாத்தீங்கன்னா ஹரஹர மகாதேவிக்கு அண்ட் இருட்டறையில் முரட்டுக்குத்து. இந்த ரெண்டு படமே வசூல் ரீதியா ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ அவரோட அடுத்த படம் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு, அதுதான் கஜினிகாந்த். இந்த படத்துல ஆர்யாவும் சைஷாவும் ஒன்னா ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இப்போ என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா இவர் அடுத்ததா ஆர்யா கூட சேர்ந்து படம் பண்ண போறாராம் ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடக்ஷன்ல. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்க. மத்த அபிஷியல் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டீம் கிட்ட இருந்து கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ஹேஷ்டாக் நரகாசுரன். D16 படத்துக்கு அப்புறமா கார்த்திக் நரேன் இயக்குற படம் தான் நரகாசுரன். இந்த படத்துல அரவிந்த் சுவாமி அண்ட் ஸ்ரீயா சரண் லீட் ரோல நடிக்கிறாங்க. இந்த படம் ரொம்ப நாளா மேக்கிங்ல இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு சென்சார் போர்டு UA சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஏதோ ஒரு விஷயம் வந்து வைரலா போயிட்டு இருக்கு. அதுவும் நம்மளோட யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சோசியல் மீடியால எல்லாருமே ஆக்டிவா தான் இருப்பாங்க. முக்கியமா சினிமா உலகத்துல என்னென்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியா அப்டேட்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் சுட்டு பிடிக்க உத்தரவு. டைரக்டர் ராம் பிரகாஷ் ராயப்பா டைரக்ஷன்ல மிஷ்கின், சுசீந்திரன் அண்ட் விக்ராந்த் லீட் ரோல்ல நடிக்கிற படம் தான் சுட்டு பிடிக்க உத்தரவு. இந்த படத்தை கல்பிடாறு பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ஆக்டர் சிவகார்த்திகேயன் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. விக்ராந்த் பாத்தீங்கன்னா ரெண்டு சூப்பரான டைரக்டர்ஸ் மத்தியில ஸ்கிரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த படம் அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும்னு நம்பலாம். ஹேஷ்டாக் துல்கர் சல்மான். துல்கர் சல்மான் இப்ப தமிழ்ல நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால். இந்த படத்துல ரித்து வர்மா ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த படத்தை டெபியூட்டன் தேசிங் பெரியசாமி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த டீமே சொல்லியிருக்காங்க. இப்போ அபிஷியலான ஸ்டேட்மெண்ட் என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆன உரியடி படத்தோட மியூசிக் பிராண்ட் அதாவது மசாலா காஃபி அப்படிங்கிற ஒரு பாப்புலரான மியூசிக் பிராண்ட் தான் இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ண போறாங்களாம். அண்ட் இந்த படத்தோட ரிலீஸ் இந்த வருஷத்தோட எண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் கௌதம் மேனன். என்னை நோக்கி பாயும் தோட்டா அண்ட் துருவ நட்சத்திரம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்த அதே டைம்ல பாத்தீங்கன்னா கௌதம் மேனன் மலையாளத்துல ஒரு வெப் சீரீஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதோட பேரு அனாட்டோமி ஆஃப் கமுக்கன் இன் அசோசியேஷன் வித் காச்சா டாப்பா ஒரிஜினல்ஸ். இதை டைரக்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அமல் தம்பி. இந்த வெப் சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஹேஷ்டாக் தனுஷ். தனுஷ் பார்த்தீங்கன்னா என்னை நோக்கி பாயும் தோட்டா, மாரி டூ அண்ட் வட சென்னைன்னு இப்படி பல படங்களில் பிஸியாக ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தனுஷோட ஃபேன்ஸ்க்கு ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, அவரோட அடுத்த படம் வி கிரியேஷன்ஸ் பேனர்ல கலைப்புலி எஸ் தானு அவர்கள் கூட சேர்ந்து பண்ண போறாராம். இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன்ல இதுக்கு முன்னாடி விஐபி டூ ரிலீஸ் ஆச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எந்த லீடிங் டைரக்டரை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற சீரியஸ் டிஸ்கஷன்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹேஷ்டாக் போதும் வன்முறை. திருடாதே பாப்பா திருடாதே அப்படிங்கிற படத்தை ஷாலினி பாலசுந்தரம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஒரு ஒஃபிஷியல் லிரிக்கல் வீடியோ வந்து அந்த டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ தான் போதும் வன்முறை. ஹேஷ்டாக் யாகன். வினோத் தங்கவேல் டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் தான் யாகன். இப்போ இந்த படத்துலேருந்து ரெண்டு பாடலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவையார் அப்படிங்கிற பாடலை வெங்கட் பிரபுவும், தனியாய் அப்படிங்கிற பாடலை பிரேம்ஜி அவர்களும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.